வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கோம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம ரெண்டரில் நறுக்கி போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு தக்காளியாச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போடுறாங்க ஒரு 3 இதில் எடுத்துங்க. டொமேட்டோ சாஸ்க்கு நம்ம தக்காளியில் ரெண்டு நறுக்கி போட்டுக்கோம். அதோட ஒரு 4 சின்ன வெங்காயமும் 2 பல் 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். சரிங்க, கிராம்பு 1 சேர்த்துருக்கேன். இட்லி சேர்த்துக்கலாம். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சதெல்லாம் பேனில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். சுகர் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 பொழுந்து ஊற்றிக்கோங்க. லெமன் 1/2 லெமன் போதும். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரையாகிற வரைக்கும் கேண்டிட்டுருங்க. சாஸ்க்காக தான் வரணும் நம்மளுக்கு. இதில் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இது பண்ணால் அந்த கேப் தெரியணும். அப்போ தான் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு நிற்கும். இதை நம்ம வேறு கப்புக்கு மாற்றிடலாம். இதோ டொமேட்டோ சாஸ் ரெடி. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.